பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் வகையை தாங்க நம்ம செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பண்டிகை டைமில் கண்டிப்பாக எல்லோரு வீடுகளையும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுவும் வந்துட்டு நம்ம எப்பயுமே மைதா வச்சு செய்வோம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? கோதுமை மாவு வச்சு பருப்பு போளி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோங்க. இது ரொம்பவே ஸ்வீட்டாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பண்டிகை டைமில் இது கண்டிப்பாக செய்வாங்க. இந்த பருப்பு போளி எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோதுமை மாவு பருப்பு போலி செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1/2 கிலோ, கோதுமை மாவு 1/2 கிலோ, வெல்லம் 3/4 கிலோ, தூள் உப்பு 1/2 டீஸ்பூன், நெய் 4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு. கடலைப்பருப்பு போலி எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பை நல்லா 3 முறை கழுவிட்டு 2 கப் தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கர்ல வந்துட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து வேக வச்சு நம்ம இறக்கி வச்சுருக்கோங்க. நல்லா ஸ்டீம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தனா மேல் மாவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை ஒரு பேனில் சேர்த்துட்டு அது கூட சிறிதளவு மஞ்சத்தூளும் சிறிதளவு உப்பும் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இப்படி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். இப்போ நம்ம வந்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது மேலே வந்து நெய் அல்லது ஆயில் எது வேணால் நீங்கள் தடவி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து நெய் தடவி நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, அது ஊறட்டுங்க. அடுத்ததாக வந்து பூரணை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு சூடு ஆற விடலாம். இப்போ பருப்பெல்லாம் பாருங்கள், தண்ணி வடித்து எடுத்துட்டோம். கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும். இப்போ அதை வடித்து எடுத்தாச்சு. இது வந்து நல்லா சூடு ஆறட்டும். ஆறினவுடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். இதை ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இது பாகு ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, வெள்ளம் கரைஞ்சால் போதும். வெள்ளம் கரைஞ்சிருச்சு, அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயை நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்குது, அதனால் இப்படி மசிக்கும் பொழுது நல்லா மசிஞ்சிருச்சு. இருந்தாலும் 1-2 பருப்பு இருக்கும், அதுக்காக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அப்படி மிக்சியில் அரைக்க முடியலன்ட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பருப்பு வந்துட்டு நம்ம வதக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கோம், அந்த பேன்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா அரைச்சாச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வடித்து சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. நம்ம இதை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து கொடுக்கும் பொழுது பூர்ணம் வந்து நல்லா திக்காகி வரும். இப்போ வந்து இந்த பூர்ணத்தை வந்து ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தோம், இந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்குது. இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினவொடனே நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி ஆகும். ரொம்பவுமே கெட்டியாக கலரிட்டோம்னா வந்து ரொம்ப கெட்டியாயிரும், நம்ம தேய்க்க முடியாது. அதனால் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது சூடு ஆறினவொடனே உருண்டை பிடிச்சிக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறி இருக்கு, இன்னும் நல்லா ஆறலை, ஆனால் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை இப்போ பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டையாக வராட்டியும் சின்ன சின்னதாக நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடும். இப்போ பூர்ணம் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. அடுத்ததாக போலி போட்டு எடுக்கிறதுக்காக நம்ம அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கோம். தவா சூடாகிட்டு இருக்குது. இப்போ மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது போலி வந்து தட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபாயில் கவர் ஒன்று நான் போட்டிருக்கேன். வாழையில் இருந்தால் கூட தட்டிக்கலாம், இல்லை பாலித்தீன் கவர் வச்சுக்கலாம். நம்ம ஃபாயில் கவர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இப்படி நம்ம தேய்ச்சோம்னா நல்லா கொஞ்சம் பெருசாக வரும். இப்படி மாவு வந்து கையாலேயே விரிச்சுக்கலாம். பூர்ணத்தை வந்து நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா பக்கமும் கவர் ஆயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நல்லா உருட்டிட்டு நம்ம தட்டிக்கலாம். இப்போ நம்ம சூடான தோசை தவாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த போலியை போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு பருப்பு போலி நம்ம செஞ்சுருக்காங்க. போலி அப்படின்னு சொன்னாவே மைதா மாவில் தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு அதே மாதிரி போலி செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீடுகளில் பண்டிகை டைமில் செய்யக்கூடிய இந்த ஒப்பிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய போலி வந்து நம்ம கோதுமை மாவு வேணும், எனக்கு மைதா வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.